வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ். உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள். யாப்பா, என்னோட ஹீரோ சூப்பர்மேன் என்ன வேணா சொல்லலாம், அப்பாவோட இடத்த ரீஃபில் பண்ண யாராலையும் முடியாது. அப்பானா அப்பா மட்டும்தான் ஆரம்பிக்கிறாங்க பெங்களூர்ல இருந்து மகாலட்சுமி என்கிற தேன்மொழி. நான் எங்க அம்மா வயிற்றுல கருவா இருக்கும்போது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்க எங்க அப்பா ஜாதகம் பார்க்க அதுல பையன்தான் பிறக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. பையன் பிறக்க போதுன்னு தெரிஞ்சோன்னு ரொம்ப சந்தோஷம் எங்க அப்பாவுக்கு. ஆனா நான் பொண்ணா பிறந்துட்டேன். அப்பவே எங்க அப்பாவுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இருந்தாலும் என்னை ரொம்ப செல்லமா கஷ்டம் தெரியாம தான் வளர்த்தாரு. எங்க அப்பா மூட்டை தூக்குற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான். நான் சின்ன வயசுல இருந்து அவர் எங்க போனாலும் என்னை கூட்டிக்கிட்டே தான் போவாரு. விளையாட நான் போனா கூட பசங்க கூட தான் விளையாட விடுவாரு. என்னை ஒரு ஆம்பளை புள்ள மாதிரி தான் வளர்த்துருக்காரு. எல்லாரும் எங்க அப்பாவை திட்டுவாங்க, பிள்ளையை கெடுக்கிறதே நீங்க தான், பொம்பளை பிள்ளைய பொம்பளை புள்ள மாதிரி வளர்க்கணும்னு. அதை பத்திலாம் அவர் கவலையே பட மாட்டாரு. அவர் வேலைக்கு போகும்போது நான் இருக்கணும், என்னை பார்த்துட்டு தான் போவாரு. அவர் சாயங்காலம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு செம்ம அடி விழும். எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க, என் அத்தை ஊருக்கு போவோம்னு நாங்கள் காத்துட்ருப்போம். என்னோடய அத்தை வீடு வேலூரில் ஒரு குக் கிராமம். என் கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எங்கள் அம்மா முன்னாடி நாள் ட்ரெயினில் போயிடுவாங்க. அடுத்த நாள் அப்பா என்னை லாரியில் கூட்டிகிட்டு போயிட்டார். போகும்போது நிறைய கதை சொல்லுவாங்க, அந்த லாரி டிரைவர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கிளீனர்ஸ்க்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு. எங்கள் ஊர் குக் கிராமங்கிறதால அவ்வளோவா பஸ் இருக்காது. அதுவும் இல்லாமல் நாங்கள் லாரியிலேருந்து இறங்குற டைம் சில நேரம் மிட் நைட்டாக கூட இருக்கும். மெயின் ரோட்லேருந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு சில கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். எங்கள் அப்பா என்னை நடக்க விடாமல் தோளில் தூக்கிட்டு போவாங்க. அது என் வீட்டில் இருக்கிற என் கூட பிறந்த மற்றவங்களோட எனக்கு மட்டுமே கிடைச்ச வரம்னு கூட சொல்லலாம். என் அப்பா என்னை சுமந்து நடக்கும்போது நிறைய விஷயம் அவங்க லைஃப்பில் நடந்ததை சொல்லுவாங்க. என் அப்பா சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அம்மா இல்லாததால் அவங்க அக்கா தான் அவங்களை அம்மா மாதிரி வளர்த்துருக்காங்க. அப்பாவுக்கு சில சமயம் சாப்பாடு இருக்காது, அவ்வளோ கஷ்டம். எங்கள் அத்தை பக்கத்து வீட்டில் போய், எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, நீங்கள் சாப்பாடு வடித்த தண்ணி இருந்தால் கொடுங்க, நான் வடித்த தண்ணியை கீழே ஊற்றிட்டேன்னு போய் சொல்லி அதை வாங்கிட்டு வந்து அப்பாவுக்கு எத்தனையோ தடவை பசியாத்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அப்பாவை சரியாக பார்க்க முடியல, கஷ்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்காகவே 12 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என் அத்தை என் அப்பாவுக்காக. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவையும் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்பா 5 வயசு இருக்கும். என் அத்தை என் அக்கான்னு கூப்பிடாமல் அம்மானு தான் கூப்பிட்ருக்காங்க. கல்யாணம் பண்ணி போன வீட்டில் இருக்கவங்க சைடு அத்தையை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அத்தைக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து அடிச்சிருக்காங்க அப்பாவை. நான் உனக்கு அம்மா இல்லை அக்கா, இனிமேல் நீ என்னை அக்கான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அத்தை வீட்லேயும் நிறையா ப்ராப்ளம் வர ஆரம்பித்தது. அதனால் அப்பாவை சொந்த ஊருக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு இப்படிலாம் அவங்க ஸ்டோரியை தோளில் வச்சு அத்தை வீடு வரைக்கும் சொல்லிகிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. என் அத்தை வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றதுக்கு உட்கார சொல்லுவாங்க. ஆனால் என் அப்பாவுக்கு மட்டும் தனியாக ரூமில் கூப்பிட்டு போய் சாப்பாடு போடுவாங்க. அப்பா சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பிளேட்லாம் யார் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி போடுவாங்க, திருஷ்டி பற்றக்கூடாதான். அப்பா மேலே அந்த அளவுக்கு பாசம் அவங்களுக்கு. அப்பாவோட ஒரு வழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு முறை அம்மா சமைக்கும்போது எக்ஸ்ட்ரா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு ஆளோட முகத்தை பார்த்தாலே அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, பசியில் இருக்காங்களா இல்லையான்னு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க எங்கள் அப்பா. காலங்களும் ஓடிச்சு, கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த டைமில் கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக இல்லை. ஆனாலும் அப்பா ஆசைப்பட்டார் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு. நானும் ஒத்துக்கிட்டேன். நவம்பர் 22 கல்யாணம் பண்ண டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. மாப்பிள்ளையும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அக்டோபர் கடைசி தேதியிலே எங்கள் அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தலைவலிக்குதுன்னு கீழே உட்காந்துருக்காரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்த்ததில் பிரெயினில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. நிறையா செலவு பண்ணோம். எனக்கு நவம்பர் 22 மேரேஜ் பண்ண ஆசைப்பட்டார். ஆனால் நவம்பர் 2 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்த சந்தோஷம் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நான் எதிர்பார்க்கல. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் அவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்திருக்காருன்னு தெரிஞ்சது. எங்கள் அப்பா இறப்பு செய்தி கேட்டதும் 2000 பேருக்கு மேலே வந்தாங்க. அவங்களாம் யார் எங்கேருந்து வந்தாங்கன்னு கூட தெரியல. வந்த எல்லாரும் அழுகுறாங்க. உங்கள் அப்பா எங்கள் குடும்பத்துக்கு பண உதவி பண்ணாங்க, பொருள் உதவி பண்ணாங்கன்னு ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏ வரைக்கும் எல்லாரும் வராங்க. இத்தனைக்கு அவர் மூட்டை தூக்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான். எங்கள் வீட்டிலேருந்து அடக்கம் பண்ணுற இடத்துக்கு 100 மீட்டர் தான், நடந்து போனால் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு எங்கள் அப்பா போகிறதுக்கு. அப்பாவை எடுத்துகிட்டு போன காரை நகர விடலை, அவ்வளோ கூட்டம்.
அவர் இறந்ததுக்கான பண செலவு எங்களுக்கே தெரியாமல் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவரோட கல்லறைக்கு ப்ராப்பர் டேக்ஸ் கட்டி அவருக்கான இடத்த அவரே வாங்கி வச்சுருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா 5 வயசில் அம்மா இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட மனுஷன். இன்னைக்கு எங்களுக்குன்னு சொந்த வீடு, வாசல், வண்டி, போதுமான வசதி எல்லாமே இருக்கு. ஆனால் என் அப்பா மட்டும்தான் எனக்கு இல்லை. என் அப்பா என்னை எப்போவும் தேன்மொழி தேன்மொழின்னு கூப்பிடுவார். அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், அப்பா சீக்கிரம் உங்களை நான் டிவியில் கொண்டு வரேன்ப்பா, டிவியில் வர வைக்கிறேன்ப்பான்னு. அவரும் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு கேஷுவலாக போயிடுவார். ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கல. இந்த சேனல் மூலயமா நான் எங்கள் அப்பாவை காட்ட ஆசைப்பட்றேன். இது மூலயமா 10 பேர் பார்த்துட்டா கூட அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். இவர் தான் எங்கள் அப்பா. அவரோட பேர் ராஜா. அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே தான் ராஜாவாக வாழ்ந்திருக்காரு. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா கிட்ட அதிகமாக க்ளோஸாக இருங்க, பாசத்தை காட்டுங்க. அப்பாவோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அப்பா மேலே எவ்வளோ தான் பாசமாக இருந்தாலும் ஆனால் யாருமே அவ்வளோ வெளியே காட்டிக்க மாட்டோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அப்பானா அப்பா மட்டும்தானு தன்னோட நிகழ்வை பகிர்ந்துக்கிட்டாங்க தேன்மொழி. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜித்.